போகிறோம். புதினா தொவையர் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாவே பித்தம் தரவரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இப்போ நம்ம புதினா தொவையருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துலாம். இங்கே நான் வந்து புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 25 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு, உளுந்து கொஞ்சம், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அது சூடாயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் கொத்துருக்கோம். இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிற பொருளுக்குலாம் நீங்கள் தோல் உள்ள பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது உளுந்த பருப்பு தோல் உள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோல் உள்ள பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு கொஞ்சம் வறுந்துச்சு, இப்போ நம்ம பூண்டும் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வறுந்துருச்சு, இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புதினாடியே நிறையா வதையில் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான இது தான். நான் போக போக என்னென்ன வகைன்னு சொல்லி ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அதே பாத்திரத்தை வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானவுடனே கருகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கருகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னி அரைச்சி வச்சது, அரைச்சி வச்சு சட்னி சொல்லுங்கள். அரைச்சி வச்சு அரைச்சதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துட்டோம், உப்பு கரெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா தொவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் சாப்பிட்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.